எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொரு வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பேரானந்தம் அடைகிறோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதிகாலையில் ஞானம் கூப்பிடுகிறதாம் அதிகாலையில் கத்தர் எழுப்புகிறார் பக்தன் சொல்லுகிறான் நான் ஒவ்வொரு நாள் படுக்க போகும்போதும் ஆண்டவரே என்னை காலையில் எழுப்பும் ஜமணி தான் படுப்பேன் எப்போ ஆண்டோர் பேச விரும்புகிறாரோ அப்போது எழுப்புவார் ஒரு சகோதரி சொன்னாங்க காலையில் எழுந்த உடனே அவங்க டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பேன் என்ன விசுவாசம் அவங்களுக்கு ஆண்டோருடைய வார்த்தை அன்னைக்கு கேட்ட பிறகு தான் எல்லா வேலையும் செய்வேன் சொன்னேன் கத்தர் கொடுக்குற அந்த வாக்குத்து வசனத்தை பிடித்து கொண்டு அதை நாளை ஆரம்பிக்கிறார்கள் நீங்கள் அப்படி தான் வந்திருக்கிறீங்க கத்தர் நூறத்தனையான பலனை உங்களுக்கு தருவார் நிச்சயமாக தருவார் ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தேவனுடைய ராஜ்யம் அதே நீதி சமாதானம் பசுத்தாபியானவரால் உண்டாகும் சந்தோஷம் மூணும் இருக்குது அதோட கூட நீதியும் தேடுங்கள்னு இருக்கு இது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் காலையில் ஆண்டவரை தேடி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய நம் இருதயத்தை ஒப்புக்கொடுக்கும் பொழுது அன்னைக்கு என்னென்ன செய்யணுமோ அவர் செய்ய வைக்கிறார் அதன் பிறகு அதுக்கு கூட்டி ஆசிர்வாதம் வருகிறது பத்து மணி நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவர் லகுவாக விரைவில் செய்து முடிக்க கருப்பை செய்கிறார் என கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்றைக்கும் அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் நிச்சயமாக அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் கவலைப்படாதீர்கள் இன்றைக்கு விசேஷமாக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல குழந்தைகளை கொடுக்கும்படியாகவும் இன்னும் அந்த குழந்தைகளுக்கு ஆண்டவர் தீர்மானம் பண்ணின ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாகவும் விசேஷமாக ஜெபிக்க போகிறோம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுப்பார் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதோடு கூட இந்த மல்லிகா ரெண்டு பதினாலு பதினைந்தில் கணவன் மனைவியை கனம் பண்ணி மனைவி கணவனை கனம் பண்ணி உறவில் பரிசுத்தம் இருக்கும்போது அவங்களுக்கு தேவ பக்தி உள்ள சந்ததியை ஆண்டவர் கொடுக்குறார் எப்போ அந்த பக்தி உள்ள சந்ததி வரும்னு அங்கே எழுதியிருக்கிறது கணவன் மனைவியுடைய உறவில் உத்தமம் கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் கனம் பண்ணணும் உறவில் கனம் பண்ணணும் அதோடு கூட ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டு வரை கனம் பண்ணணும் முப்பரி நூல் சீக்கிரமாக யாராது பிரசங்கி நாலு பன்னிரெண்டிலே அதை பார்க்குறோம் அதனால் மூணு ரொம்ப அவசியம் அதனால் நீங்கள் ஒருவேளை தனிமையாக அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கலாம் உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ இணைந்து ஆண்டவரை தேடும்படியாக ஆண்டவன் அருள் புரிவாராக இந்த நேரத்தில் அந்த ஆசிர்வாதம் உங்கள் மீது இறங்கட்டும் நான் தனிமையாக குடும்பத்தை நடத்திட்டுருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களோடு ஆண்டவர் துணை நின்று குடும்பம் முழுவதும் உங்களோடு இணைந்து அவரை தேடும்படியாகவும் ஆண்டவர் செய்வார் தயவுசெய்து மனம் கலங்காதுருங்க இந்த தனிமையில் தேவன் உங்களை நோக்கி பார்ப்பார் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவார் தனிமையானவர்களுக்கு ஏற்படுத்துவார் ஏன்னா ஏசாமி தனிமையாக கச்சமனை தோட்டத்திலே அழுதார் தனிமையாக சிலுவை சுமந்து கொண்டு போனார் தனிமையில் சிலுவையில் தொங்கி பிதாவாகிய தேவனுடைய பிரசனத்தையும் அந்த நேரத்தில் இழந்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறி தனிமையில் ஒவ்வொருவர் துக்கத்தையும் சுமந்தார் அதனால் தனிமையின் வேதனை அவருக்கு தெரியும் தனிமையாக இருக்கிற உங்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவார் மனம் கலங்காதருங்கள் எனக்கு குழந்தையே இல்லையே என்று கலங்கி போய் நீங்கள் இருக்கக்கூடும் சகோதரி யசோதா என்று ஒருவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை பிள்ளை இல்லாததினால் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அவர்கள் தள்ளி வைக்கிறார்களோ இல்லையோ உங்கள் உள்ளத்தில் அந்த நினைவு எல்லாரும் என்னை தள்ளி வச்சிட்டாங்க என்ற நினைவு எல்லாரும் என்னை கேவலமாக எண்ணுவார்கள் என்ற நினைவு இல்லை கத்தர் உங்களை மறக்கவில்லை உங்களுக்கு அருமையான கணவர் உங்கள் வாழ்க்கையை கத்தறி கட்டி எழுப்பி நிச்சயமாகவே குழந்தைகளுக்கு தாயாக உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் அவரை தேடி வந்திருக்கிறீங்க அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது இறங்குகிறது அவருடைய ஜீவன் இறங்குகிறது அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் தனிமையிலிருந்து ஆண்டவர் விடுவித்து உங்களுக்கு நிறைவான பலனை குடும்ப வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வத்தை கொடுத்து கனம் பண்ணுகிறார் தைரியமாக இருங்க இப்பொழுதும் நாம் ஜெபம் பண்ணுவோம் மைட்டி ஹோலி ஸ்பிரிட் ஏசப்பா குழந்தை இல்லாத ஒவ்வொருவர் கர்ப்பத்தையும் எங்களோடு ஜெபிக்கும் ஒவ்வொருவர் கர்ப்பத்தையும் ஒவ்வொரு கணவர் சரீரத்தையும் இப்பொழுது தொடும் ஏசப்பா தொடும் மேசப்பா அவர்களை ஒரு குழந்தை இப்பொழுது உருவாக்கும் 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 அப்பா பேச முடியாமல் நடக்க முடியாமல் இந்த ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருக்கும் ஒவ்வொரு வரையும் தொடும்ப்பா சுக்கும் அவர்களை எழுப்பு ரஜா எசப்பா எழுப்பு ராஜா எழுப்பும் பர்சுத்தாவி அனுவரே அவர்களுக்குள்ளே ரங்கும் எர் ரங்கும் எர் ரங்கும் எர் ரங்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும் மக்களுடைய சரீரத்தையும் வெல்லப்படுத்தும் அவர்களை இணைத்தரலும் குழந்தையை உருவாக்கும் அற்புதங்களை தாரும் அப்பா சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்திருக்கும் மக்களை ஒன்று சேர்த்தரலும் அவர்களை ஆசீர்வதித்து குழந்தையை தாரும் ராஜா வீட்டை கட்டு ராஜா தனிமை உணர்வை எடுத்து போடு சுவாமி நன்மையை தாருமப்பா நன்மையை தாரும் முது வெளிச்சமியை அரங்கட்டும் ஏசப்பா இந்த நாளை ஆசிர்வதி நன்மையினால் இந்த நாளை நிரப்பும் போகும் இடமெல்லாம் அது பிள்ளைகளுக்கு வெற்றியை தாரும் சகல காரியங்களிலும் அது பிரசனம் கூட இருந்து அவர்களுக்கு முன்னே வழிகாட்டியாகவும் பின்னே அவர்களை பாதுகாக்கும் தகப்பனாகவும் இருந்து அவர்களை பராமரிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதியும் வெளியூருக்கு செல்லும் மக்களை ஆசீர்வதியும் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் அதே போல தூர இடத்தில் இருக்கும் குடும்பத்தினரையும் ஆசீர்வத்தும் மகிழ்ச்சியும் அவள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் அன்றுவனே டிரான்ஸ்ஃபர் வேண்டியவர்களுக்கு டிரான்ஸ்ஃபரை தாரும் அற்புதங்களை கொடுத்து அவர்களை மன மகிழ்ச்சி ரத்தத்தை பூசி ஜபிக்கிறோம் இதனால் ஆசிர்வாதமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ